ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விவி அகாடமிலருந்து ஜோதி இந்த வீடியோவில் வந்து டென்த் ஜியாகிரஃபி லெசன் டூலேருந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அது பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க இது வந்து அதோட கண்டினியூஷனோட வீடியோ இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து நாற்பது கொஸ்டின் வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கும் இதுதான் அந்த லெசன் டூவோட ஃபைனல் பார்ட்டு இந்த லெசன் படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க லைன் பை லைனாகவே அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு இதை ரிவிஷன் பண்ணாலே போதும் லெசனை திரும்பி படிக்கணுன்ற அவசியம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சமச்சீர் காலநிலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது சமச்சீர் காலநிலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகே ஆன்சர் வந்து பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு அழைக்கப்படுது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவை சம பாகங்களாக பிரிக்கும் கடகரேகை டேஸ் வட அட்சம் அதாவது எத்தனை டிகிரி வடாட்சம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்தியாவை சமபாகங்களாக பிரிக்கும் கடற்கரைகை டேஸ் வடாட்சம் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து இருபத்தி மூணு டிகிரி முப்பது நிமிஷம் இந்த வட அச்சம் தான் வந்து இந்தியா வந்து சமபாகமாக பிரிக்குது ஓகே இருபத்தி மூணாவது கொஸ்டின் புவி பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலை குறைகிறது இதற்கு டேஷ் என்று பெயர் பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இதற்கு டேஷ் என்று பெயர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து எவ்வளோ வெப்பநிலை குறையுதுன்னா ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையும் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இயல்பு வெப்ப வீழ்ச்சி இயல்பு வெப்ப வீழ்ச்சி ஓகே இருபத்தி நாலாவது கொஸ்டின் புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பநிலை அளவு என்ன புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பநிலையின் அளவு என்ன வந்து டிகிரி செல்சியஸ் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் கொல்கத்தாவின் வருடாந்திர மலைப்பொழிவின் அளவு என்ன கொல்கத்தாவின் வருடாந்திர மலைப்பொழிவின் அளவு என்ன வந்து நூற்றி பத்தொம்போது சென்டிமீட்டர் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும் காலநிலை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் எத்தனை ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும் ஓகே ஆன்சர் வந்து சுமார் முப்பது டு முப்பத்தி அஞ்சு வருஷத்தோட சராசரி வானிலையை குறிப்பது தான் வந்து காலநிலை அப்படின்னு சொல்றோம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் மங்களூர் டேஷ் மலைப்பொழிவை பெறுகிறது எத்தனை சென்டிமீட்டர் மலைப்பொழிவு வந்து மங்களூர் பெறுகிறது தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் வந்து இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவை வந்து மங்களூர் பெறுகிறது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஜெட் காற்று அப்படின்னு சொல்லப்படுது வேகமாக நகருது இல்லையா அதனால ஜெட் காற்று இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மான்சூன் என்ற சொல்லின் பொருள் என்ன மான்சூன் என்ற சொல்லின் பொருள் என்ன இந்த மான்சூன் அப்படிங்கிறது வந்து மௌசிம் அப்படின்ற அரபு சொல்ல இருந்து வந்திருக்கும் ஆன்சர் வந்து இதோட பொருள் வந்து பருவ காலம் அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த மான்சூன் அப்படிங்கிற சொல் ஓகே முப்பதாவது கொஸ்டின் பூமியிலேயே வறண்ட பகுதி எது பூமியிலேயே வறண்ட பகுதி எது ஓகே ஆன்சர் ஆன்சர் பார்க்கலாம் வந்து அப்படிங்கிற பாலைவனம் இதுதான் வந்துட்டு பூமியிலேயே வறண்ட பகுதி அப்படின்னு சொல்லப்படுது முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் தென்மேற்கு பருவ காற்று காலம் அது மழைக்காலம் எப்போது ஏற்படுகிறது தென்மேற்கு பருவ காற்று காலம் மழைக்காலம் எப்போது ஏற்படுகிறது அந்த மென்ஷன் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஸ்டின்ஸை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்த ஆன்சர் எழுதி பார்த்துக்கோங்க நான் சொல்கிற ஆன்சரும் உங்களோடதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகே ஆன்சர் வந்து ஜூன் டு செப்டம்பர் மாதம் அப்போ தான் வந்துட்டு தென்மேற்கு பருவக்காற்று காலம் மழைக்காலம் இது வந்து ஏற்படுகிறது ஓகே முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகிறது குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகிறது ஆன்சர் வந்து மகர ரேகை மீது விழுகிறது சூரியனோட செங்குத்து கதிர்கள் மூணாவது கொஸ்டின் உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின்ட்ரோமின் மலையளவு என்ன உலகத்திலேயே மிக அதிகளவு மழை பெறுகின்ற இந்த பகுதியான மௌசின் ரோம் வந்து இதோட மழை அளவு என்ன இது வந்து மேகாலயால இருக்குது ஆன்சர் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓரு சென்டிமீட்டர் தான் வந்து அதிகமான மழை பெய்யுது முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகிறது சோ குளிர் பார்த்தோம் கோடை காலத்தில் சூரியனோட செங்கத்து கதிர்கள் எதன் மீது விழுகிறது ஆன்சர் வந்து கடகரேகை சோ அது வந்து மகர ரேகை இது வந்து கடகரேகை முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் முன் பருவ காற்று காலம் அல்லது கோலை கோடை காலம் இதன் மூலம் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் மழை பொழிவு இவ்வாறு அழைக்கப்படுகிறது முன் பருவ காற்று காலம் இல்லாட்ட கோடை காலம்னு சொல்றோம் அந்த நேரத்துல பெய்கிற மழையானது கேரளாலையும் கர்நாடக பகுதிகளிலையும் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் வந்து மாஞ்சாரல் மலை அப்படின்னு சொல்லப்படுது ஓகே முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகே ஆன்சர் வந்து நார்வெஸ்டார் அல்லது கால் பைசாகி அப்படின்னு அழைக்கப்படுது நார்வெஸ்டார் அல்லது பைசாகி கால் பைசாகி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் உலகளாவிய காலநிலை நிகழ்வான எது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எது தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வந்து எல்லினோ நிகழ்வுன்னு சொல்லுவோம் இதுதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று காற்று காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியாவிற்கு அதிக மழையை தரும் பருவக்காற்று எது இந்தியாவிற்கு அதிக மழையை தரும் பருவக்காற்று எது ஆன்சர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலை டேஷ் வரை உயர்கிறது எத்தனை டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயருது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவோட வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது ஆன்சர் வந்து நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும் ஓகே லாஸ்ட் கொஸ்டின் தென்மேற்கு பருவ காலத்தில் பெங்களூர் பெறும் மலைப்பொழிவு என்ன தென்மேற்கு பருவ காலத்தில் பெங்களூர் பெறும் மலைப்பொழிவு என்ன ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் தான் மழை பெறும் ஆல்ரெடி மங்களூர் பார்த்தோம் அது வந்து இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் பெங்களூர் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் தான் மழை பெறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லெசன் டூவோட செகண்ட் பார்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதோட முடிஞ்சது லெசன் டூக்குண்டான கொஸ்டின்ஸு ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்